జై వాసవి. అందరికీ నమస్కారం చెప్పేది శశికళ సుందరాచన్ ధారాపురం నేటి వేస్ట్ థింగ్స్ క్రాఫ్ట్ వర్క్లా ఉన్న చెప్పి పోతాను. అందరూ చూడండి, లైక్ చేయండి, షేర్ చేయండి, సబ్స్క్రైబ్ చేయండి. హాయ్ ఫ్రెండ్స్, ఎల్లాత్తుకం వనకం చొల్వదు. ఉంగ శశికళ సుందరాచన్ ధారాపురం. இப்போ பாருங்கள், வேஸ்ட் திங்ஸ் கிராஃப்ட் ஒர்க்கில் நம்ம இன்றைக்கி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்மகிட்ட நிறையா இருந்ததுன்னா அதுக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பிராணி டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த சாம்பிராணி டப்பா வந்து நீங்கள் சாம்பிராணி யூஸ் பண்ணிவிட்டு இதையெல்லாம் சேர்த்து வைங்க. எட்டு டப்பா இருந்தால் போதும், ஸ்கொயர் ஷேப்பு எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா இந்த பத்திரிக்கை அட்டையிலலாம் நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி எட்டு பாக்ஸ் வந்து நம்ம ரெண்டு லைனாக அடுக்கிக்கிங்க. நாலு நாலு பாக்ஸாக அடுக்கிட்டு இப்போ வந்து ஒட்டுறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு அழகாக வரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபோட்டோஸ் தான் ஒட்டணும் இல்லை, க்ரீட்டிங் கார்டு எது வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் கிஃப்ட் கொடுக்க. இந்த சாம்பிராணி பாக்ஸில் அழகாக வந்துச்சு. இதில் வந்து அனிமல்ஸ் பேர்ட்ஸ் ஒட்டணுன்ட்டு தம்பி வச்சுருக்கான். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இதில் இந்த லாஸ்ட்டில் ரெண்டையும் இப்படியே ஒட்டிக்கணும். அது ஒட்டிட்டு அதை அப்படியே திருப்பி அந்த நேரம் ஒட்டிக்கணும். ஏன் அப்படின்னா திருப்பி திருப்பி பண்ணுறப்ப பின் கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. எங்கே ஒட்டினமோ அதை அப்படியே திருப்பி அந்த நேரம் ஒட்டிட்டு நேர் பண்ணி வச்சுக்கோங்க. நேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சென்டரில் இருக்கிறதுக்கு சைடில் போடுங்க. சைடில் போட்டு அப்படியே சைட்லேயே அப்படியே வைக்கணும். அப்போ தான் மாறாமல் இருக்கும். செல்லோ டேப்பு தான் போட்டிருக்கேன் நான். பட்டையாக ஒரு செல்லோ டேப் போட்டிங்கன்னா போதும், ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் ஆகாது. இதுக்கு சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக போகிற திங்ஸ் வச்சு நம்ம ஒரு க்யூட்டான ஒரு இது இது பண்ணிட்டிங்களா. இது ஒட்ட வச்சு வச்சு இங்கே ஒட்ட வச்சு வச்சு அப்படியே பிடிச்சி திருப்பி வைக்கணும். இதை நீங்கள் ஒட்டினதுக்கு பின்னால் நல்லா நேராக வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணணும், இதை அப்படியே திருப்பணும். திருப்பி பேக் சைடு வரணும். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போடும். இந்த ரெண்டு இப்போ இந்த ரெண்டுக்கு ஒட்டியாச்சு. அடுத்து ரெண்டு அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ரெண்டு ரெண்டு பெட்டியை ஒட்ட வைக்கணும். பிடிச்சி ஒட்டிக்கிங்க. ஹெல்ப்புக்கு இல்லாட்டி யாராச்சும் கூப்பிட்டுக்குங்க. ஒட்டிட்டு இதை அப்படியே நம்ம ஒட்டணும் இல்லையா, அது மாதிரி திருப்பி அந்த இது சைடில் ஒட்டிக்கணும். நீங்கள் மறுபடியும் நல்லா நீட்டமாக செல்லோ டேப் போடுங்க, அப்போ தான் பெய்யாது. நீட்டமாக போட்டுட்டு மேலேருந்து கீழே போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் இப்படி ஒட்டிக்கனால எப்படி போட்டுக்கணுமோ அதே மாதிரி தான் அங்கேயும் போடணும். பாருங்கள், புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம அப்படியே திருப்பணும். அப்படிங்கும்போது ஒட்டாச்சு, எல்லா பக்கம் ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இதே இந்த சைடு இப்படி போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயே அப்படி போட்டுக்கணும். மறுபடியும் ஒன் செகண்ட் சொல்கிறேன், தப்பு பண்ணாமல் கரெக்டாக பண்ணோம்னா தான் அது கரெக்டாக வரும். இந்த பாக்ஸும் இல்லை, எந்த ஸ்கொயர் சைஸ் பாக்ஸும் எடுத்துக்கலாம் நீங்கள். இந்த ஜுவல் பாக்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவுமே ஸ்கொயர் சைஸில் இருக்கும். ஆனால் ரெக்டாங்கிள்லாம் வரக்கூடாது, கியூப் சைஸெல்லாம் இது பண்ணும். அதாவது எல்லா பக்கமும் சமமாக இருக்கணும், கனசதுரம் மாதிரி வரணும். பாருங்கள், திருப்பி திருப்பவே அப்படியே அதே திரும்ப பாருங்கள். இங்கே மெதுவாக இப்படியே பண்ணிங்கன்னா அந்த ஒரு அழகாக இருக்கும். அழகாக இருக்கா, சூப்பராக இருக்கா?
மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டே இதில் எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் ஒட்டிக்கலாம் திரும்புகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி. பாருங்கள், என் பையனுக்கு பர்த்டேக்காக நான் அவனோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் ஆல்பத்தில் இருந்தது, அதை எடுத்து நான் கரெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், திருப்ப இது எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோவில் என் பையன் இருக்கிறது. அப்புறம் தனியாக நீட்டமாக இருக்கிற பகுதியில் கட்டாகாமல் இருக்கிற பகுதியில் நீங்கள் நீட்டமாக அப்படியே ஃபோட்டோ ஓட்ட வச்சுக்கலாம், மடக்கி விட்டுக்கலாம். அப்படியே இந்த கட்டாகிறது அந்த கரெக்டாக பார்த்து கட் பண்ணி நீங்கள் ஒட்டணும். சின்ன சின்ன ஃபோட்டோ இருந்ததுன்னா அப்படி அப்படியே ஒட்டிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் இது மாதிரி. இது வந்து நான் கொஞ்சம் பெரிய பாக்ஸை பண்ணினேன், அட்டையில் 5x5 சென்டிமீட்டர் சுற்றி வர 5x5 சென்டிமீட்டரில் அழகாக இருந்துச்சு. பாருங்கள், எங்கே வந்து கட்டாகி திருப்புறமோ அங்கே மட்டும் நீங்கள் வெட்டி ஓட்டினா போதும், இல்லாட்டி அப்படியே நீட்டமாக ஓட்டிக்கலாம். பாருங்கள், அங்கங்கே சேஃபில் இருக்கு. எவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு ஒரு நம்ம வந்து ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கணும் கூட இது மாதிரி புக்கே க்ரீட்டிங்ஸு இதில் நான் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கேன். அது ஒரு பக்கம் விட்டுட்டு அந்த இதில் மார்க்கரில் எழுதியிருக்கேன் ஃபோட்டோவில். ஃபோட்டோவும் நீங்கள் அப்படியே செல்லோ டேப் வச்சு ஒட்டிடலாம். அட்டைப்பட்டி தானே, நான் கம் போட்டு கூட ஒட்டலாம். நீங்கள் நான் பாருங்கள் இதில் 5x5 அதாவது 20 சென்டிமீட்டர் போட்டு அதை 4 பாக்ஸாக பிரிச்சிருக்கேன். அப்புறம் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா மடக்கிறதுக்காக கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. பாக்ஸ் செய்கிறக்கு வேஸ்ட் அட்டையாக நம்ம அப்படியே மடக்கி விட்டு கம் போட்டு ஒட்டி பாக்ஸ் தயாரிச்சுக்கலாம். நீங்கள் ப்ளைனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படம் கூட ஒட்ட வேண்டியதில்லை. இப்போ வேர்ட்ஸும் கூட நீங்கள் எழுதலாம், சென்டென்ஸாக எழுதிக்கலாம், குட்டி குட்டி சென்டென்ஸாக அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவ் தகுந்த மாதிரி ஃபோட்டோ தான் வேணுங்கிறது இல்லை, நம்ம வேர்ட்ஸ் படிக்கிறக்க இதுக்கு எல்லாத்துக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா, இது மாதிரி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செய்து பாருங்கள். பாருங்கள், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதியிருக்கேன். கேஎஸ் தருண் கிருத்திக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதியிருக்கேன். அழகாக இருக்குது பாருங்கள், செய்வீங்க நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ஒரு குட்டி சாங்கோட